எடுத்து வைப்போம் என கூறினார். அவதூறாக பேசிவிட்டார் என்பதாக தொடரப்பட்ட வழக்கு. இந்த வழக்கில் வந்து உங்களுக்கு அழைப்பானை அனுப்பியதும் நீதிமன்றத்தில் ஆஜராகிறது முறைதான். அந்த வகையில் அண்ணன் எடப்பாடியார் இந்த வழக்கில் ஆஜராயிருக்காரு. வரும் வாயிலால இந்த வழக்கு தொடர்பான விவரங்களை நாங்கள் எடுத்து வைப்போம், எங்கள் பக்கம் உள்ள நியாயங்களை எடுத்து வைப்போம். எடப்பாடி பழனிசாமி நீதிமன்றத்தில் ஆஜரானதையொட்டி சுமார் 100 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை வரும் 19 தேதி வரை திறந்திருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வைகாசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்பட்டது. கேரளாவில் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் மண்டல மற்றும் மகரவிளக்கு பூஜை மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். அப்போது ஐயப்ப சுவாமிக்கு விரதம் இருக்கும் லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு வந்து சாமி தரிசனம் செய்துவிட்டு செல்வார்கள். இதனிடையே மண்டல மற்றும் மகரவிளக்கு சீசன் மட்டுமின்றி ஒவ்வொரு தமிழ் மாதமும் முதல் 5 நாட்கள் மாதாந்திர பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்படும். அதன்படி வைகாசி மாத பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை செவ்வாய்க்கிழமை மாலை 5 மணிக்கு திறக்கப்பட்டது. கோவில் தந்திரி கண்டரரு மகேஷ் மோகனரு முன்னிலையில் மேல்சாந்தி மகேஷ் நம்பூதிரி நடையை திறந்து வைத்து தீபாராதனை நடத்தினார். வருகின்ற 19 தேதி வரை தந்திரி கண்டரரு மகேஷ் மோகனரு தலைமையில் படி பூஜை, கலச பூஜை உள்ளிட்ட சிறப்பு பூஜைகளும் நடைபெறுகின்றன.